ஒன்பதாம் வகுப்பில் அடியெடுத்து வைக்கும் நம் பள்ளி மாணவர்கள் அனைவரையும் முதற்கண் வருக வருக என வரவேற்கின்றேன் நம் பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் மாணவர்களாகிய உங்களுக்கும் வணக்கத்தை கூறி இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கின்றேன் இன்றைய வகுப்பில் திராவிட மொழி குடும்பம் என்ற தலைப்பில் உரைநடை கட்டுரை உங்களுக்கு முதல் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது திராவிட மொழி குடும்பம் திராவிட மொழிகள் அப்படின்னா என்ன மொழினா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத பற்றியும் திராவிட மொழி குடும்பங்கள் எத்தனை என்பது பற்றியும் திராவிட மொழிகளினுடைய பண்புகள் என்ன என்பது பற்றியும் மொழி ஆராய்ச்சி பற்றியும் இந்த கட்டுரையில் கொடுத்துருக்காங்க நான்கு ஐந்து தலைப்புகளாக எல்லாமே புள்ளி விவரப்படி இருக்குமா நீங்கள் இரண்டாவது பக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அழகாக திராவிட மொழி மொழிகள் எங்கெங்கெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ற அந்த மேப்பை கொடுத்துருக்காங்க அதை ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க முதல்ல அதாவது உலகத்தில் என்று முதல் மனிதன் தோன்றினானோ அன்றைக்கே தமிழ் தோன்றியது அப்படிங்குறாங்க அப்போது உலக மொழிகளுக்கு எல்லாம் மூத்த மொழியாக விளங்கக்கூடியது எதுன்னு கேட்டால் தமிழ்மொழி தான் அந்த தமிழ்மொழி எவ்வாறு தோன்றியது அது எவ்வாறு வளர்ந்தது என்பதை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல கேட்குறேன் எவ்வாறு மொழி தோன்றியது எப் மொழினா என்ன முதல்ல அதாவது அம்மா பசிக்குது அம்மா வயிறு வலிக்கிறது என்பதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க எதன் மூலமாக சொல்ல முடியும் மொழியின் மூலமாக தானே சொல்ல முடியும் மொழி அதாவது பேச தெரியாதவர்கள் ஊமைகள் இவங்கள்லாம் எப்படி பேசுவாங்க சைகை மொழியில தான் பேசி காமிக்கணும் சைகைன்னு என்னது தொட்டு காமிக்கிறது தொட்டு காமிக்கிறது வடிவத்தை காமிக்கிறது அல்லது ஓ முயற்சி பண்ணி வேறு விதமாக காமிக்கக்கூடியதெல்லாம் என்னது சைகை மொழி அப்படின்னு சொல்லலாம் அப்போ மொழி தோன்றுவதற்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னா அந்த சைகை மொழி தான் இருந்தது ஓவியங்கள் மூலமாகவும் சைகைகள் மூலமாகவும் மெய்ப்பாடுகள் அதாவது உடம்புல ஏற்படக்கூடிய மெய்ப்பாடுகள் அப்படின்றது என்னது எட்டு வகையான மெய்ப்பாடுகள் இருக்குது நம்ம உடம்பில் நகை அழுகை இலிவரல் இதெல்லாம் மெய்ப்பாடுகள் அதன் மூலமாக குழந்தை பேசவே தெரியல அந்த குழந்தை அழுகிறது அப்படின்னாக்கா நம்ம என்ன புரிஞ்சுப்போம் அந்த குழந்தைக்கு பால் தேவை பசிக்குது அதனால தான் அழுகுது பால் கொடுத்தோம் பசி அடங்கியும் திருப்பியும் அழுகுது அப்படின்னாக்க அந்த குழந்தைக்கு ஏதோ செய்கிறது உடம்பு சரியில்லாமல் இருக்குது அதான் அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம் அவ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடிகிறது இல்லையா அப்போது ஒரு மொழியை உருவாவதற்கு முன்னாடி என்ன தோன்றியது அப்படின்னா சைகை மொழி தோன்றியது அது மட்டும் இல்லாமல் இந்த மெய்ப்பாடுகள் மூலமாகவும் உணர முடிந்தது அதுக்கப்புறம் ஓவியங்கள் ஓவியங்களை வரைஞ்சு காட்டி மொழியை சொன்னாங்க அதன் மூலமாக எதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க பருப்பொருள்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சுது ஆனால் நுண் பொருள்களை அறிய முடியவில்லை இதற்காக நாளடைவில் மனிதன் முன்னேறிய முன்னேற முன்னேற அவனுடைய அறிவு வளர வளர அவன் என்ன பண்ணான் மொழியை கண்டுபிடிக்க ஆரம்பித்தான் அந்த மொழியை கண்டுபிடிப்பதற்கு என்னெல்லாம் தேவைப்பட்டது அப்படின்னா அவன் வாழக்கூடிய இடம் இட அமைப்பும் இயற்கை இயற்கையினுடைய அமைப்பும் அவனுடைய மொழியை உருவாக்கியது அப்படின்னு சொல்லலாம் இதனால் என்னெல்லாம் தோன்றியது அப்படின்னா வட்டார வழக்குகள் கோவை மாவட்டத்துக்கு ஒரு விதமான லாங்குவேஜ் இருக்கும் சென்னை மாவட்டத்துக்கு ஒரு விதமான லாங்குவேஜ் இருக்கும் சவுத்து தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களில் வேறு விதமான லாங்குவேஜ் ஸ்லாங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மொழியை வேறு ஒரே பொருள் தான் அவங்க பேசக்கூடிய டைப் வந்து வித்தியாசமாக இருக்கும் இதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வட்டார வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொழி எத்தனை பிரிவுகளாக தோன்றியது அப்படின்னு கேட்டால் நான்கு மொழி குடும்பங்களாக திராவிட மொழிகளை பிரித்தாங்க இந்தியாவில் மொத மொத்தம் பேசப்பட்ட மொழிகள் எத்தனை அப்படின்னா ஆயிரத்து முந்நூறுக்கும் மேலே மொழிகள் பேசினாங்க நம்ம நாட்டில் மட்டுமே அப்போ அதில் திருந்திய மொழிகள் எத்தனை அப்படின்னா திராவிட மொழிகள் அடங்கக்கூடியதெல்லாம் திருந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திராவிட மொழி குடும்பத்தை நான்கு வகையாக பிரித்தாங்கம்மா என்னென்ன அப்படின்னா அந்த நான்கு வகை மொழி குடும்பத்தை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா வெளிநாட்டறிஞர் கால்டு வெல் அப்படின்றவர் தான் சா அகத்தியலிங்கம் அவரும் என்ன பண்ணாங்க மொழிகளின் காட்சி சாலை அப்படின்றத வெளிப்படையாக சொன்னாங்க இந்த நான்கு வகையான மொழி குடும்பங்கள் என்னென்ன அப்படின்னா இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீன திபெத்திய மொழிகள் நான்கு வகையான மொழி குடும்பங்கள் என்னென்ன பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் சீன திபெத்திய மொழிகள் என நான்கு வகையாக மொழிகளின் காட்சி சாலையை பிரிக்கிறாங்க நான்கு வகையான மொழி குடும்பங்களாக பிரிக்கிறாங்க இதை யார் சொன்னது அப்படின்னு சொன்னால் சாகத்திய லிங்கம் தான் கால்டுவேலில் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணார் ஆனால் திராவிட ஒப்பிலக்கணம் அப்படின்ற அவருடைய நூலில் அதை பற்றி பேசியிருப்பார் ஆனால் திராவிட மொழிகளின் காட்சி சாலை கூறியவர் யார் அப்படின்னா சாகத்தியலிங்கம் உங்களுக்கு ஒன் ஒன்வர்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை அடிக்கோடிட்டு கொள்ளுங்கள் திராவிட மொழிகளின் காட்சி சாலை என கூறியவர் யாருமா சா அகத்தியலிங்கம் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கம் மூன்றில் ஹராப்பா மொகஞ்சதாரோ இந்த நாகரிகங்கள்லாம் திராவிட நாகரிகம் சிந்து நாகரிகம் ஹராப்பா நாகரிகம்லாம் தோன்ற ஆரம்பித்தது முதல்ல முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த திராவிட நாகரிகம் தோன்றியது திராவிட மொழி திராவிட நாகரிகத்தை பற் பறைசாற்றக்கூடியது எது அப்படின்னா திராவிட மொழி தான் இதை முத முதல்ல திராவிடம் அப்படின்ற சொல்ல முத முதல்ல கையாண்டவர் யார் அப்படின்னு கேட்டால் குமரிலப்பட்டர் என்பவர் தான் திராவிடம் அப்படின்ற சொல்லையே எடுத்தாண்டார் அதன் பிறகு தமிழ் என்ற சொல்லில் இருந்து தான் இந்த திராவிடா திராவிடம் இந்த மொழி இந்த வார்த்தைகள் எல்லாம் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க ஹீராஸ் பாதிரியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ் அப்படின்றது தமிழா 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 திராவிடா திராவிடா என பாகுபாடு அடைந்து கடைசியில் திராவிடா என்று உருவா உருவம் பெற்றது அப்படின்னு அழகாக ஹீராஸ் பாதிரியார் தமிழை பிரித்து வச்சுருக்காரு நன்றிம்மா இதுவரைக்கும் இன்னைக்கு இன்றைக்கி பார்க்கலாம் மீதியை நாளைய வகுப்பில் மூன்றாவது பக்கம் நாளைய வகுப்பில் பார்க்கலாம் நன்றி